தோஷம் விலக இந்த நீரில் குளியுங்கள் ரசைனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஜூன் சூரிய கிரகணம் என்பது நாம் எல்லோருமே அறிந்த ஒன்றுதான் மேலும் நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்கும் இந்த சூரிய கிரகணத்தின் போது நாம் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இம்முறை வரும் இந்த சூரிய கிரகணமானது காலை பத்து இருபத்தி இரண்டு துவங்கி மதியம் ஒன்று நாற்பத்தி இரண்டு வரை நீடிக்கிறது மேலும் இம்முறை சூரிய கிரகணம் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் சற்று கவனமாக இருப்பதோடு அவிட்டம் ரோகிணி மிருகசிரீஷம் திருவாதிரை சித்திரை என இந்த நட்சத்திரக்காரர்களும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் காரணம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கும் தோஷம் ஏற்படும் அபாயம் உள்ளது இம்முறை வரும் இந்த சூரிய கிரகணம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் இந்த கிரகணத்தின் போது முடிந்தவரை தூர பயணங்களை தவிர்த்து விடுவதும் நல்லது இன்றைய பதிவில் கிரகணத்தால் ஏற்படும் தோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்வது என்றுதான் பார்க்க உள்ளோம் பொதுவாகவே கிரகணம் என்றாலே எல்லோருமே சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் தோஷம் உள்ளவர்களும் அதே சமயம் அனைவருமே இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கத்தை குறைக்க சூரிய கிரகணம் முடிந்தவுடன் அதாவது பகல் இரண்டு மணி அளவில் குளிக்கும் பொழுது நீங்கள் குளிக்கும் அந்த நீரில் சிறிது மஞ்சள் தூள் மற்றும் சிறிதளவு கல்லூப்பை கலந்து குளிப்பதன் மூலம் இந்த சூரிய கிரகணத்தால் ஏற்படவிருக்கும் தாக்கத்திலிருந்தும் தோஷத்திலிருந்தும் நிவர்த்தி பெறலாம் ஆனால் இந்த குளியல் குழந்தைகளுக்கு விதிவிலக்கு இவ்வாறு நாம் செய்வதால் நமக்கு ஏற்படவிருக்கும் மிகப்பெரிய தோஷத்திலிருந்தும் நிவர்த்தியை தரும் என்பது சாஸ்திர ரீதியான உண்மையும் கூட எது எப்படி இருப்பினும் எதிர்வரும் ஞாயிறு அன்று காலையில் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அவரின் ஆசியை பெற்றுக்கொள்வதற்கு மறவாதீர்கள் நன்றி வணக்கம் விஷயங்களை பற்றியும் உங்களுடன் நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம் இன்னும் ராஜ் சேனல சப்ஸ்கிரைப் செய்யலன்னா இப்பவே கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செஞ்சு பக்கத்துல பேல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க எங்களோட ஒவ்வொரு ஆன்மீக தொடர்பான காணொளிகள் நிச்சயமா உங்களுக்கு பயன் தரும் வகையிலே அமையும் சரிங்க அப்படி அன்றைய ஒரே நாள்ல இரண்டு சிறப்புகளா அது